நேர்மறை ஆற்றலை பெற்றுத்தரும் திருக்கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் என்பது தமிழ் மாதமான கார்த்திகையில் முக்கியமாக கொண்டாடப்படும் தென்னிந்திய பண்டிகையாகும். கார்த்திகை தீபம் அல்லது திருக்கார்த்திகை என்றும் அழைக்கப்படும் இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தீபங்களின் திருவிழாவாகும். இந்த பண்டிகையில் முக்கிய சிறப்பம்சமாக விளக்குகளின் வெளிச்சம் உள்ளது. இப்பண்டிகை பொதுவாக நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் வரும். வீடுகள் மற்றும் கோயில்கள் வரிசையாக எண்ணெய் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விளக்குகளின் மயக்கும் காட்சியை உருவாக்குகிறது. முக்கியமான மரபுகளில் ஒன்று புனித சுடரை ஏற்றுவதாகும். இது தெய்வீக இருப்பை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது. இந்த நல்ல நேரத்தில் பக்தர்கள் நல்வாழ்வு மற்றும் செழிப்புக்காக பிரார்த்தனை செய்து இறைவனின் ஆசிகளை நாடுகின்றனர். விளக்குகளை ஏற்றி வைப்பதோடு மட்டுமல்லாமல் மக்கள் பாரம்பரிய சடங்குகளிலும் ஈடுபடுகின்றனர். கோயில்களுக்கு சென்று கடவுளை வணங்கி சிறப்பு பண்டிகை உணவுகளான அவல் பொரி, நெல் பொரி, அதிரசம் தயார் செய்து இறைவனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். இத்திருவிழா கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை இது வளர்க்கிறது. அதுமட்டுமின்றி இந்த விழா கார்த்திகேயன் அல்லது சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஒளிமுருகனின் தெய்வீக இருப்பை குறிப்பதோடு இருள் மற்றும் தீய சக்திகளை விரட்டுவதாக நம்பப்படுகிறது. கார்த்திகை தீப திருவிழா சிவபெருமானுடன் நெருங்கிய தொடர்புடையது. புராணங்களின்படி இந்த நாளில் சிவபெருமான் முடிவில்லாத ஒளியின் சுடராக தோன்றினார். மேலும் இந்த வெளிப்பாட்டை போற்றும் வகையில் சைவ சமயத்தவர் விளக்குகளை ஏற்றி சிவபெருமானை வழிபடுகின்றனர். ஒளி ஞானம் நன்மை மற்றும் நல்லொழுக்கத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. கார்த்திகை தீபத்திருவிழாவின் போது எண்ணெய் விளக்குகளை ஏற்றுவது இந்து மரபுகளில் கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் போற்றும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. தீபத்தின் மீது நன்மையின் வெற்றியையும் அறிவின் ஒளியால் இருளை அகற்றுவதையும் விளக்குகிறது தீபம். கார்த்திகையில் தீபம் ஏற்றினால் ஆசீர்வாதமும் செழிப்பும் வாழ்க்கையில் தடைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த மரபு சிவபெருமானின் தெய்வீக பிரசன்னத்துடன் அண்ட சுடருடன் தொடர்புடையது. கூடுதலாக விளக்குகளிலிருந்து வரும் ஒளி நேர்மறை ஆற்றலையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் தூண்டுவதற்கான ஒரு வழியாகவும் கருதப்படுகிறது.